எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு அருமையான ஸ்வீட் தான் செஞ்சு காட்ட போகிறேன். எள்ளும் பேரிச்சம்பழமும் வச்சு ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியான ஒரு உருண்டை தான் செய்ய போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். பண்டிகை தினங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு எள்ளு உருண்டை நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இளவரசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சட்டி வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து நட்ஸை தான் நம்ம வந்து இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். முந்திரி பருப்பு வந்து ஒரு 10 to 15 முந்திரி பருப்பு நீங்கள் எடுத்துக்கலாம். 2 இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். இதை நீங்கள் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிற ஒரு பொருளுமே அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தான் சமைக்கணும். இந்த அளவுக்கு முந்திரி பருப்பு ரோஸ்ட் பண்ணி வறுத்து எடுத்து வச்சுருங்க, ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு இந்த ஸ்வீட்டுக்கு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். நார்மலான பேரிச்சம்பழம் தான், விதைகளெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேரிச்சம்பழத்தை நம்ம இப்போ நெய்யில் சேர்த்துக்கலாம். நெய்யில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் தான் வந்து இதை வதக்கணும். 2 to 3 நிமிஷம் டைம் பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிக நேரம் வதக்கக்கூடாது. அடுப்பு பாருங்கள், சிம்மில் தான் வச்சுருக்கேன், அதிகமாகவே வைக்கக்கூடாது. பேரிச்சம்பழம் 2-3 நிமிஷத்துக்கு மேலே வதக்காதீங்க, சிம்லே இருக்கட்டும். அடுத்து நம்ம எள்ளு வறுத்துக்கலாம். நான் தோசைக்கல்லில் எந்த இதுவும் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. 1 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். இந்த எள்ளை அதில் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த எள்ளு வந்து நிறம்லாம் வந்து அதிகமாக மாறக்கூடாது, ஜஸ்ட்டு லைட்டாக தான் நிறம் மாறும். இந்த மாதிரி பொறிச்சு மேலே வெடிக்கணும் எள்ளு. இந்த மாதிரி வெடித்து வரும் பொழுது நம்ம வந்து அடுப்பு உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நீங்கள் வந்து பவுடராக்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி இதை நல்லா ஆற வைங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கடைசியாக கொஞ்சம் நம்ம எள்ளு உருண்டைகளில் மேலே போடுறதுக்காக கொஞ்சமாக வந்து இதிலிருந்து எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு கடைசியாக மேலே போட வேணாம்னா நீங்கள் விட்டுடலாம், மொத்தமாக பவுடரை அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சிம்மில் தான் வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு அந்த பேரிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வதங்கினா போதும். ரொம்பலாம் வந்து ரோஸ்ட் பண்ணக்கூடாது. பயங்கரமாக கொதிக்குது. இந்த மாதிரி ரெடியானோடனே பேரிச்சம்பழத்தில் நம்ம இந்த பவுடரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஜஸ்ட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வைங்க. ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு நெய் வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லா சூடாக இருக்குது. இந்த சூட்லேயே வந்து நம்ம உருண்டையாக உருட்டிடலாம். நான் கொஞ்சமாக நான் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு உடனே அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைங்க. நல்லா ஆறணும்னு, அதாவது ஒரு மிதமான சூடில் இருக்கும்போது தான் பிடிக்க முடியும். ஏன்னா பேரிச்சம்பழம் பயங்கரமாக கொதிக்குது, அதனால் இது உருட்ட முடியலை. அதனால் கொஞ்சம் ஆறட்டும், நல்லா ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க, நல்லா ஆறட்டும். கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறிடுச்சு. பிடிக்கிற சூட்டில் இருக்கிறதுனால உருண்டையான உருட்டியிருக்கேன். இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு ஒரு நட்ஸெல்லாம் வச்சுட்டு இந்த எள்ளு மேலே அந்த உருண்டையை அப்படியே வந்து அதில் போட்டு நீங்கள் பிரட்டி எடுத்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். எள்ளு உருண்டைன்னு பார்த்தாலே தெரியும், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையுமே உருட்டலாம். இப்போ எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இன்னொன்று உருண்டை நான் உருட்டி காமிக்கிறேன். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நம்ம முந்திரி பருப்பு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முந்திரி பருப்பை வந்து நடுவில் வந்து ஒரு 2 வைங்க, 2-1 வைங்க. வச்சு அதை உருட்டுங்க. உருட்டிட்டு நம்ம வந்து எள்ளு வந்து வறுத்து வச்சுருக்கோம். அந்த கிண்ணத்தில் அப்படியே வந்து இந்த உருண்டையை வந்து அந்த எள்ளில் அப்படியே வந்து அதை போட்டு அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா எள்ளெல்லாம் ஒட்டிக்கும் நல்லா. ஸோ ஜஸ்ட்டு
ஒரு கோட்டிங் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட வேண்டியதான். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு எள்ளு உருண்டை. இது வந்து ஃபெஸ்டிவல் டைமில் என்றைக்காவது ஸ்வீட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப அருமையான ஒரு சுவையில் இருக்கக்கூடிய ஹெல்த்தியான ஒரு எள்ளு உருண்டை அருமையாக தயாராகிருச்சு. இந்த வாரம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்டிகை தினங்களில் சமைக்கிறதுக்கு ரொம்ப அருமையான சுவையான ஒரு எள்ளு உருண்டை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து இந்த எள்ளு உருண்டையை உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இது கொஞ்சம் நேரம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஒரு கப்பில் நான் செஞ்சுருக்கேன். ஒரு கப்புக்கு எனக்கு வந்து மொத்தத்துக்குமே இவ்வளோ தான் உருண்டைகள் வந்தது, ஒரு 10 உருண்டை தான் வந்திருக்கும். அதனால் 10 உருண்டைகள் வந்து ஒரு கப்புக்கு கிடைக்குது. நீங்கள் சின்னதாக உருட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த எள்ளு உருண்டை வந்து ஒரு கப்புக்கு இவ்வளோ வந்திருக்கு. நீங்கள் கூட கூட இதே அளவுகளில் போட்டு செய்யலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.